சரி அப்படி. கதிரு, அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம். என்ன சுட்டீங்க? டேய், நான் அவனை கொல்லலைன்னா அவன் பணத்துக்காக நம்ம ரெண்டு பேரையும் எப்போ கொண்டு இருப்பான்டா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவன் என்னை அடிச்சு போட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட பார்த்தான், வேற வழி இல்லை, சுட்ட. நீ நம்பலல்ல, ஓ இஷ்டம், நான் எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ரெண்டடி தாங்க மாட்டான், நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். நீ நாள் பேச்சை கேட்டே நாசமா போற பாற. ராபரி கேஸ் விசாரியாரில் பாண்டியன் சார், அவரை பார்க்கணும். என்ன விஷயம், நீங்கள் யார்? அப்புறம் அவரை வந்துடுறோம் சார். இந்த கேஸில் ஏற்கனவே ஒருத்தனை தேடிகிட்டு இருக்கோம். ஜெய், இப்போ ஜெய் எங்கே இருக்கான்? செத்துட்டான். எப்படி? அதனால் தான் சார் சரண்டர் ஆகிறேன். மூர்த்தி அவனை சுட்டு கொண்டார். அப்போ அந்த மூணாவது ஆள் பேர் மூர்த்தி. என்னாச்சு, அந்த மூர்த்தி யாரு கொஞ்சம் கிளியரா சொல்லு. காசு காசு மட்டும் தான் மூர்த்தி ஜெய் கூட போனேன், பேங்க்ல திருடதான் போனோம். ஆனா மூர்த்தி அங்க ஒரு சின்ன பொண்ணு சுட்டு கொண்டான், கேட்டதுக்கு தெரியாம சுட்டன்றான். அவன் எல்லாத்துலயுமே அப்படிதான் சார், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதான்.
ஜெய் போலீஸில் மாட்டினு தெரிய வந்ததோ நேற்று அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு ஜெய்யும் சுட்டு கொண்டான் சார். இப்போ ஜெய்யோட பாடி எங்க அடையாளம் காட்டுவியா? காட்டும் சார். ம், அப்புறம் நேற்று நைட்டு என்னையும் கொலை பண்ண பார்த்தா சார், ராயப்பேட்டாவா பணம் தரேண்ணா சார், போனா ஆள் ரோட்டில் வெறி பிடிச்ச மாதிரி நிற்கிறா சார், எனக்கு எதுவும் தப்பப்பட்டுச்சு சார், கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணானா? ஃபோன் பண்ணி உன்னை கொலைலாம் பண்ண மாட்டேன், பயப்படாத நக்கலாக சொல்கிறான் சார். பணமும் வேணா ஒன்றும் வேணா, இதுலேருந்து எப்படின்னா தப்பிச்சலான்னு பார்த்தா என்னை பற்றி அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிது சார். ஜெய் சொல்லியிருப்பா போல, என்னை கொன்றுவான், நான் தப்பிச்சாலையோ குடும்பத்தை எதனா பண்ணுருவான், அவனை சும்மா விடக்கூடாது சார். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு வேறு வழியே இல்லாமல் அப்ரூவ் எல்லாரும் வந்துட்டேன் சார். கதிர், நீ பயப்படாத, அந்த மூர்த்தியை நான் சும்மா விட மாட்டேன், நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் 1 hour அந்த மூர்த்தி அரெஸ்ட் பண்ணுறோம், உனக்கு அவனை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமோ அத்தனையும் சொல்லு. அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல சார், நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டேன் சார், அவனை பற்றின எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட மறைச்சிருக்கான், இவ்வளோ நாள் பழகிருக்கிறேன் எதுவுமே சொன்னதில்லை சார். ஏய், அவன் பேர் மூர்த்தி தானா? அதுவே பொய்யா இருக்கலாம்ல சார். அவன் பேர் மூர்த்தி தான் சார், ஒரு நாள் அவன் டிரைவிங் லைசன்ஸில் பார்த்துக்கிறேன் சார். எதாச்சியா அவன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணு. சத்யா இருங்க சார், ஃபோன் பண்ணு, சாதாரணமாக பேசு, பணத்தை வாங்கிக்கிறேன், மீட் பண்ணலாம்னு சொல்லு. ஹலோ கதிர். ஹலோ மூத்தினா. கதிர், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு. மூத்தினா, நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பணத்தை வாங்கிக்கிறேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ், நான் கேட்ட அந்த ப்ராமிஸு. நான் ப்ராமிஸ்ண்ணா, நானாலும் நான் போலீஸ்ட்ட உங்களை மாட்டி விட மாட்டேண்ணா. அது போதும் கதிர, பணத்தை எப்போ வாங்கிக்கிறேன்? இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம எப்பவுமே பார்ப்போமே அந்த டீ கடைக்கு வந்துடுங்களாண்ணா. சார் எல்லாம் ரெடியான்னு கேளுங்க சார். எல்லாம் ரெடியா? ஓவர். ரெடி டு ஃபயர் சார், ஓவர். ஹலோ மூத்தினா. கதிர, நான் வந்துட்டேன் கதிரு. எங்கண்ணா? நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை பார்த்துட்டேண்ணே. தெரியலையண்ணா, ஒரு 2 அடி முன்னாடி வா, தெரியுமா பாரு. ஆ, நான் வந்து சார், 3 கொலையிலுமே அதே புல்லட் தான் சார், வெப்பன் சத்யாவது.